இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 2023 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன நோ வேர் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான சர்வைவல் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, கடல்ல ஒரு கார்கோ ஷிப்ல போயிட்டு இருந்த நம்ம ஹீரோனோட கண்டெய்னர் பாத்தீங்கன்னா புயல்ல நிலதரு மாதிரி அப்படியே கடல்ல விழுந்துருது. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் எப்படி உயிர் பொழைச்சா, எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோயின் நிறமாத கர்ப்பிணியா இருப்பா, அவ இது மாதிரி இவ்வளவு பெரிய கடல்ல ஒரு சின்ன கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்டா அப்படின்னா அந்த விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியாத அந்த விஷயத்தை தான் படம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயம், இந்த படம் ஆரம்பிச்சு அந்த கண்டெய்னர் கடல்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அந்த படம் ஸ்பீடு எடுக்கும் பாருங்க. நம்மளா அப்படியே சீட் எட்ஜ்ல உட்காந்து அடுத்த என்ன அடுத்த என்னன்னு பார்த்துட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு படம் ஸ்டார்டிங்க்கு எண்டு வரைக்கும் செம பரபரப்பா இருக்கும். சோ இதுவே போதும் நினைக்கிறேன். படத்தை பத்தி நிறைய பேசிட்டேன். சோ சீக்கிரமா படத்துக
இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் உள்நாட்டு போர் நடந்துட்டுருக்கு. அந்த போர் நடக்கிறதுனால அந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குற அந்த மக்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்படியே அந்த மொத்த நாடுமே இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இதில் போதாக்குறைக்கு இங்கே உள்ள மக்களுக்கு இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. அதனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நாட்டில் உள்ள வீக்கான ஆட்கள் எல்லாத்தையுமே சாகடிக்கிறாங்க. அதாவது இந்த வயசானவங்க, குழந்தைங்க, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், இவங்களெல்லாம் தேடி தேடி கொண்டுட்ருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ அந்த நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால், பெண்ணுங்கிற ஒருத்தன் எல்லாரும் சீக்கிரம் வண்டியை விட்டு கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த வண்டியை விட்டு ஒரு கர்ப்பிணி பொண்ணு ஒருத்தர் வெளியில வரா பாத்தீங்களா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல நிக்கிறது அவளோட புருஷன், அவனோட பேரு நிக்கோல். இப்ப அவங்க நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி எங்க போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பெயின் நாட்டுல கொடுங்கல் ஆட்சி போயிட்டு இருக்கு, அதுலயும் அரசாங்கமே இங்குள்ள மக்களை கொண்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு பயந்து இங்க இருக்கிற கண்டெய்னர் வழியா பக்கத்துல உள்ள அயர்லாந்து நாட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காசை கொடுத்து யாருக்கும் தெரியாம இந்த கண்டெய்னருக்குள்ள போறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த கண்டெய்னருக்கு வெளியில நிக்கிற பாய் பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பத்தியுமே உள்ள அலோ பண்ண மாட்டான். ஒரு முக்கியமா
கண்டெய்னருக்குள்ள இருக்கிற யாரையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் சரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் கூட கால பேசிக்கிட்டே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா போன்ல சார்ஜ் குறைஞ்சிரும், சோ நம்ம இங்க இருந்து கிளம்பி அயர்லாந்து போய் சேர்ற வரைக்கும் நமக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் இருக்கணும்னா போன்ல கண்டிப்பா சார்ஜ் இருக்கணும், சோ ஏதாவது எமர்ஜென்சி நான் மட்டும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், என்னடா சத்ததுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா, இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்த எல்லா மக்களுமே தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம இங்க இருக்கிற இந்த ராணுவ வீரர்கள்ட்ட கெஞ்சுகிட்டு இருக்காங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த எல்லா குட்டி பசங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே ஏதோ நாய கூண்டுக்குள்ள அடைச்சு கூட்டிட்டு போற மாதிரி இந்த அரசாங்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் பாவம் ரொம்ப வேதனைப்படுறா. இப்பதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு இருக்கிற அந்த கண்டெய்னர் பத்தினா இன்னொரு செக் போஸ்ட்ல வந்து நிக்குது. அப்ப அந்த செக் போஸ்ட்ல போயிட்டு வர எல்லா வண்டியுமே செக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆபீசர் பத்தினா, இந்த வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா இந்த வண்டியை நான் செக் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அந்த கண்டெய்னரோட டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பாக்குறான். அப்படி பார்த்தா நமக்கே ஒரு ஷாக்கு, ஏன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள எந்த மனுஷங்களும் இல்ல. என்னடா அது உள்ள இருந்து அவ்வளவு பேரும் எங்கடா போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா, அந்த கண்டெய்னர்ல ஒரு கால்வாசி பாகத்தை பிரிச்சு அதுல ஒரு ஷீட்டை வச்சு அதுக்குள்ளதான் இந்த மக்கள் எல்லாம் ஒளிய வச்சிருப்பாங்க. பட் அந்த விஷயம் அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு தெரியல. சரி உள்ள வந்து பார்த்தவன் யாரும் இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் விட்டுருவானான்னு பார்த்தா அதாங்க கிடையாது. இவன் கீழே இறக்கினதும் இந்த கண்டெய்னரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு நின்னுகிட்டு இன்னொரு சோல்ஜர் அந்த பெட்டிக்குள்ள அமைச்சு ஷூட் பண்ண சொல்றான். அப்படி இவன் ஷூட் பண்றப்போ அந்த ஆபீசருக்கு நேரா தானே இந்த புல்லட் போகணும், ஆனா அந்த புல்லட் கண்டெய்னரோட முக்கால்வாசி பாகத்திலே போயிடுது. சோ என்ன அர்த்தம், கால்வாசி பாகத்திலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அதனால மறுபடியும் இந்த பையன் அந்த கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு, பாருங்க நீங்க இந்த வண்டிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை எந்த விதத்திலையும் காயப்படுத்த மாட்டேன், தைரியமா நீங்க வெளியில வரலாம்னு சொன்னா யாரும் மூச்சு கூட விட மாட்டாங்க. அப்ப அவனும் நம்ம நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், கர்ப்பிணி பெண்களையும் குட்டி பசங்களையும் கொண்டுகிட்டு இருக்காங்க, ஆனா நான் அப்படிப்பட்ட ஆபீசர் கிடையாது, நீங்க இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் கூட ரொம்ப சின்னது, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் உங்களால மூச்சு விட முடியும், அண்டவனுங்க இந்த கண்டெய்னருக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நிறைய பணம் வாங்கிருப்பானுங்களே, அப்படி பணம் வாங்கின இந்த திருட்டு பயில்களையா நம்புனீங்க, நீங்க இவனுங்களை நம்புறதுக்கு பதிலா என்ன நம்புங்க, நான் உங்களை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வெளியில கூப்பிடுறான், வரமாட்டாங்க. அப்பவே இதை பாருங்க, நான் சொல்லி சொல்லி பாக்குறேன் நீங்க கேட்கல, அப்படி கேட்காம இருக்கிறதுனால நான் ஷூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இழப்பு உங்களுக்கு தான், அதனால தான் சொல்றேன் வெளியில வாங்கன்னு கூப்பிடுறப்போ நம்ம ஹீரோயின் பத்தினா அந்த ரூம்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் மேல ஏறி படுத்துக்கிறா. அப்ப அவ கூடவே இந்த மிலிட்டரி கட்டிங் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருப்பாள், அவளே மேல கூப்பிடுறா, ஆனா அந்த பொண்ணு வரமாட்டா. அப்ப இந்த ஆபீசர் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்பி இவங்க ஒளிஞ்சிருக்கிற ரூமோட டோரை ஒரு பொண்ணு ஓபன் பண்ண, ஓபன் பண்ண உடனே இந்த ஆபீசர் அந்த பொண்ணோட நெத்திலே ஒரே போட போட்டுறான், அண்ட் உள்ள இருக்கிற எல்லா நாய்களையும் சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போடுறான். இதனால அங்க இருக்கிறவங்களும் கண்ணா பண்ணான்னு இந்த பாக்ஸை பார்த்து சுட, அப்படியே அந்த இடமே ரத்த கலரி ஆகுது. இதையெல்லாம் பாக்ஸ் மேல படுத்திருக்கிற நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு கத்தவும் முடியாம காப்பாத்தவும் முடியாம அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்கா. அப்ப கடைசி அந்த ஆபீசர் இந்த பாக்ஸ் குள்ள இருக்கிற எல்லாருமே கொண்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் தான் நிப்பா. சரி பாவம் அந்த குட்டி பொண்ணை விட்டுருவாங்கன்னு பார்த்தா அவளையும் ஈவு இருக்கமே பார்க்காம பொட்டுன்னு ஒரே போட போட்டு அவளையும் கொண்டுறாங்க. அப்படி கொண்டதுக்கு அப்புறம் இந்த கண்டெய்னருக்குள்ள அவங்க போனதுக்கான தடையுமே இருக்க கூடாது, எல்லா பணத்தையும் வெளியில எழுத்து போட்டு இங்குள்ள ரத்த கரைகள் எல்லாத்தையுமே தொடச்சி வெளியில எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆபீசர் மொட்டையங்கிறது கிளம்பி போயிடுறான். எவ்வளவு கொடூரமானவனா இருக்கான் பாருங்க. இப்ப இந்த சோல்ஜர்ஸ் இந்த கண்டெய்னரை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா டோரை சாத்திட்டு வெளில போயிடறாங்க. அப்படி போன உடனே நம்ம ஹீரோயின் போன் எடுத்து இது மாதிரி ஹஸ்பண்டுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறா, நிக்கோல் இங்க செக் போஸ்ட்ல என் கூட வந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு ஆபீசர் சுட்டு சாகடிச்சிட்டான், உன்னையும் கண்டிப்பா சாகடிச்சிருவான், அதனால பிளீஸ் தயவு செய்து யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் மேல படுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் அப்படியே இறங்கி கீழே வந்துடுறா. அப்ப திடீர்னு இவளோட கண்டெய்னரை பத்தி நான் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு, என்னடான்னு பார்த்தா இவ ஒளிஞ்சிருக்கிற அந்த பெட்டியை இன்னொரு ஷிப்புக்கு ஒரு கிரேன் மூலமா மாத்திட்டு இருக்காங்க. அப்ப அவ்வளவு நம்ம புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி பாக்குறா, கால் ரீச் ஆகல, அதனால வாய்ஸ் நோட்ல நிக்கோல் உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா, நான் இப்ப ஹார்பர்ல இருக்க, நீ எங்க இருக்க, பிளீஸ் என்னோட மெசேஜ பாத்தினா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் நோட்டை அனுப்பி வைக்கிறா. இப்ப அவ கண்டெய்னர் இருக்கிற அந்த கப்பல் பத்தி தான் ஹார்பர்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குற அங்க உள்ள பாக்ஸோட கேப்ல ஒரே ஒரு பேக் மட்டும் கிடக்கு. அப்படி அந்த பேக் குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ட்ரில்லிங் மிஷின், கொஞ்சமா தண்ணி, ஒரு போனு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரேடியம் லைட், இது மட்டும் தான் இருக்கு. சோ அதனால ஹீரோயினும் அந்த லைட்டை மட்டும் ஆன் பண்ணி முன்னாடி வச்சுட்டு அப்படியே ஒரு மூலையில படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்ப சடனா இருக்கிற அந்த கண்டெய்னரை பத்தினா முன்னையும் பின்னையும் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அப்பதான் காட்டுறாங்க, வெளியில இவ போயிட்டு இருக்கிற அந்த கப்பல் பத்தினா ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிச்சு, அண்ட் கடல்ல உள்ள அலைகளோட சீற்றமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த கப்பலே குதிச்சு குதிச்சு தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கம் கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சின்ன சின்ன ஓட்ட வழியா வெளியில உள்ளவங்கள்ட்ட என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்ரா கதறா. ஆனா அது யாரோட காதலே விழல. போதா குறைக்கு கப்பலே இப்படி இப்படிமா ஆடுறதுனால கர்ப்பிணியா இருக்கிற நம்ம ஹீரோயினும் அங்கிட்டு கிட்டுமா புரண்டு புரண்டு விழுந்துட்டு இருக்கா. அண்ட் கடைசியா எப்படியோ ஒரு கயிறை பிடிச்சு என்னைய காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க, ஒருத்த ஹீரோயின் கத்துறதை பார்த்துட்டு இருமா உன காப்பாத்த வரேன்னு சொல்லிட்டு கிட்ட வரப்போ அப்படியே அந்த கப்பல்ல இருக்கிற கண்டெய்னர் எல்லாமே ஒன்னு ஒன்னா கீழே விழுந்துட்டு இருக்கும். அந்த கண்டெய்னர்ஸோட சேர்ந்து நம்ம ஹீரோயினோட கண்டெய்னரும் கீழே விழுந்துரும். அவள்தான் விழுந்த வேகத்துல அப்படியே நம்ம ஹீரோயினும் மயங்கி போயிடுறான். மயங்க நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தா இவ இன்னும் அந்த கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கா, அண்ட் அவளை சுத்தி கொஞ்சமா தண்ணி நிறைஞ்சு போயிருக்கு. அப்ப ஹீரோயினும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இப்ப எங்க இருக்கும் அப்படிங்கிற விஷயம் புரியாம அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா எட்டி பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம்
தூரம் வரைக்கும் கடல் மட்டும்தான் இருக்கு. இவளும் பயத்துறா, நாலா பக்கமும் ஏதாவது கப்பல் இருக்குமா நம்மள காப்பாத்த வருமானு திரும்பி திரும்பி பாக்குறா. ஆனா நாலு திசையிலயும் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு போன் இருக்கிற விஷயமே ஞாபகத்துக்கு வருது. சரி, உடனே ஹஸ்பண்ட் கால் பண்ணலாமே சொல்லிட்டு போன் எடுத்தா நடந்த கலவரத்துல இந்த போனும் உடஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பயன்படுத்தவும் முடியாது. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் பேக்ல ஒரு போன் எடுத்திருப்பா, அந்த போனோட ஞாபகம் வர அத வெளியில எடுத்து டயல் பண்ணி பாக்குறா. அந்த போன் ஒர்க் ஆகுது, பட் செக்யூரிட்டி பின் போட்டு லாக் பண்ணிருக்கிறதுனால அந்த போன் அவளால ஓபன் பண்ண முடியல. குத்து மதிப்பா ஏதாவது பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுவும் வேலைக்காகல. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. அதாவது அந்த கண்டெய்னர் முழுக்க புல்லட் தொலைச்ச அந்த ஓட்டைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஓட்டைகள் வழியா கொஞ்சம் கொஞ்சமா அலை அடிச்சு அடிச்சு தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி தொடர்ந்து உள்ள வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டெய்னரோட சேர்த்து நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட குழந்தையை இறந்துருவாங்க. சோ அதனால இந்த ஓட்டை எப்படியாவது அடைக்கணுமே, அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னருக்குள்ளேயே நிறைய பெட்டிகள் இருக்கும். அதுல ஒன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒண்ணுல டிவி இருக்கு, இன்னொன்னுல ஹெட்செட் இருக்கு, மூணாவது பெட்டியில சரக்கு பாட்டில் இருக்கு. அண்ட் இது இல்லாம இன்னொரு பெட்டி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கும். அதை ஓபன் பண்ண பாக்குறா, பட் இவளால முடியல. அப்ப அங்குள்ள தண்ணியில ஒரு மஞ்சள் கலர் ஒற்றை டேப் ஒன்று இருக்கும். அத அந்த கண்டெய்னர்ல உள்ள ஓட்டைகள் மேல ஒட்டி ஏதோ இப்போதைக்கு ஒப்பேத்திட்டு இருக்கா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினோட காதுக்கு நிறைய மனுஷங்க அப்படியே உசுருக்காக பயந்து கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. சரி, யாரா அப்படி கத்துறதுன்னு சொல்லிட்டு இவளும் ஓட்டை வழியா வெளியில எட்டி பார்த்தா இவ கண்டெய்னர் மாதிரியே ஒரு பச்சை கலர் கண்டெய்னர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நிறைய மனுஷங்களும் இருக்காங்க போல. அண்ட் போதா குறைக்கு நம்ம ஹீரோயினோட புருஷனும் இதே மாதிரி ஒரு பச்சை கலர் கண்டெய்னருக்குள்ள தானே போயிருப்பான். அதனால அவனும் இந்த பெட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டத நினைச்சு அப்படியே புருஷனோட பேரை சொல்லி கதறிட்டு இருக்கா. அண்ட் முன்னாடி ஒரு பிளிப் போன் எடுத்திருப்பாள்யா, அந்த போன்ல சிம் தான் லாக் ஆயிருக்கும் போல. அதனால இவளோட சிம் எடுத்து அந்த போன்ல போட்டு இவளோட புருஷனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறா. கால் கனெக்ட் ஆகல. அண்ட் கடைசியா அந்த பச்சை பெட்டிக்குள்ள இருக்கிற எல்லா மனுஷங்களும் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறினபடி அப்படியே கடலுக்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே நடுநடுங்கி போய் நிக்கிறா. அதுவும் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய கடல்ல ஒரு சின்ன கண்டெய்னர், அதுக்குள்ள நம்ம ஹீரோயின், அதுவும் அவ கர்ப்பமா இருக்கா. போதா குறைக்கு இவளோட கண்ணு முன்னாடியே இவளோட புருஷன் அந்த கண்டெய்னருக்குள்ள மூழ்கினதை இப்பதான் அவ பாத்துட்டு இருந்தா இல்லையா. அந்த விஷயத்தை இவளால ஏத்துக்கவே முடியல. அதனால திரும்ப திரும்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அவங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அண்ட் ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மள காப்பாத்த யாரும் வரப்போறது கிடையாது. அண்ட் இப்படியே விட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல சோறு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொடூரமா தான் சாவோம். அதனால நம்ம கையை நம்மளே எடுத்துக்கிட்டு இந்த பெட்டியில உசுர விட்டுருவோம் சொல்லிட்டு இவ கத்தி எடுக்கிறா, கையை அறுக்க பாக்குறா. அப்ப அவளோட வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு அசைவு. என்னன்னா இவளோட வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை ரெண்டு மூணு நாளா அசைவு இல்லாம இருந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை இப்ப அசைது. சோ ஒரு அம்மாவா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் நமக்காக இல்லைனாலும் நம்ம வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தைக்காகவாது நம்ம சர்வே பண்ணணும், எப்படியாவது உயிர் பொழைச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்டெய்னர் மூலையில உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்படி தூங்க நம்ம கண்ணு முடிச்சு பார்த்தா அப்ப வெளியில இருட்டுருச்சு. அண்ட் கடல்ல இந்த கண்டெய்னர் போயிட்டு இருக்கப்போ அது அங்கிட்டு இங்கிட்டு அசைறப்போ ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்டே பயங்கரமா இருக்கு. அண்ட் ஓட்ட வழியா வெளியில எட்டி பார்த்தா கடலும் இருட்டுகிட்டு இருக்கு. சோ ஹீரோயினுக்கு இதனால இன்னும் பதட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அந்த பதட்டத்திலேயே ஒரு பலக மேல படுத்து இவ தூங்க ஆரம்பிக்க இப்ப நடு ராத்திரி ஆயிடுச்சு. தூங்கிட்டு இருந்தவ கண்ணு முழிச்சு பார்த்தா திடீர்னு மேல தொங்கிட்டு இருந்த பெட்டி இவளுக்கு கிட்ட வந்துருச்சு. எப்படா வந்துச்சுன்னு பார்த்தா அந்த கண்டெய்னருக்குள்ள கடல் தண்ணி உள்ள வந்து பாதி தூரத்துக்கு ரொம்ப போயிடுச்சு. அண்ட் மேல தொங்கிட்டு இருந்த பெட்டியும் கீழே விழ, அண்ட் ஹீரோயின் இருக்கிற இந்த கண்டெய்னருக்குள்ளயும் நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உயர இவளாலையும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியல. அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு. இப்ப காலையில விடிஞ்சிருச்சு. ஆனா அந்த கண்டெய்னர்ல முன்னாடி இருந்த அந்த வாட்டரோட லெவலை விட இப்ப கொஞ்சம் லெவல் மேல ஏறி இருக்கு. எப்படான்னு பார்த்தா இவ அந்த எல்லோ கலர் டேப்பை எல்லா ஓட்டைகளையும் ஒட்டி வச்சிருந்தா இல்லையா, அந்த டேப் இப்ப எடுத்துக்கிச்சு. சோ இப்படியே விட்டா வேலைக்காகாது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல தொங்கிட்டு இருக்கிற அந்த பெட்டியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒரு பெட்டியை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி தொங்கிட்டு இருக்கிற அந்த பெட்டிக்கு ஈவனா வச்சுட்டு அப்படியே தொங்குற பெட்டியோட அந்த லிவரை பிடிச்சி இழுக்க அந்த பெட்டி கீழே விழுந்துருது. அப்படி விழுந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டி முழுக்கவே வெறும் பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கு. அடச்சே, இந்த வெத்து பிளாஸ்டிக் டப்பா வச்சு என்னடா பண்ண போறேன்னு முடிச்சுட்டு இருக்கிறப்போ அப்பதான் அவ பாக்குறா அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட மூடியில ஒரு ரப்பர் வாஷர் கோட்டிங் மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க. சோ அந்த கோட்டிங்க வெளியில எடுத்து இதை வச்சு நம்ம எல்லா ஓட்டையை அடைச்சிருவோம் சொல்லிட்டு அதை வச்சு எல்லா ஓட்டைகளையும் ஓரளவுக்கு அடைச்சிட்டா. இப்ப ஓட்டை அடைச்சாச்சு. ஆனா ஆல்ரெடி இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியில எடுக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த கண்டெய்னர்ல உள்ள ஓட்டை வழியா ஒரு குழாயை விட்டு இவளுக்கு கிடைச்ச அந்த பிளாஸ்டிக் டப்பாவில தண்ணியை மூந்து அந்த குழாய்க்குள்ள ஊத்துறா. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பெட்டிகள் எல்லாத்தையுமே இந்த கண்டெய்னரோட ஒரு மூளைக்கு தள்ளிடுறா. ஏன்னா அப்பதான் இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு பக்கமா போய் சேரும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் இவகிட்ட இருக்கிற அந்த எல்லோ டேப்பை வச்சு இந்த கண்டெய்னருக்குள்ள எந்த லெவலுக்கு தண்ணி இருந்தா நமக்கு சேஃப், எந்த லெவலுக்கு மேல போனா நமக்கு அன்சேஃப் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேப்பை ஒட்டி வைக்கிறா. அதுக்கப்புறம் இவகிட்ட இருக்கிற அந்த போனை வச்சு ஏதாவது ஒரு ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணலாமே ட்ரை பண்ணி பாக்குறா. பட் இவ நடுக்கடல இருக்கிறதுனால இவளுக்கு போன் சிக்னல் சுத்தமா கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு பலகையில நம்ம கிட்ட என்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொட்டி பாக்குறப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷின், கொஞ்சமா சாப்பாடு, ரெண்டு பாட்டில் தண்ணி, லைட்டர், கடைசியா டார்ச் லைட்னு சில பொருட்களை வச்சிருக்கா. அப்ப பாருங்க, திடீர்னு வச்சிருக்கிற அந்த போனுக்கு ஒரு கால் வருது. இவளும் பதறி போய் யார் அதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா அது இவளோட புருஷன், நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்கல. அதனால டே உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்கல, இப்ப எங்கடா இருக்குன்னு கேட்டா அதை ஏன் கேக்குற, எங்களை கூட்டிட்டு வந்த அந்த ட்ரக் டிரைவர் சொதப்பிட்டான், அதனால இன்னும் நான் அந்த சிட்டிக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டேன். அண்ட் என்னோட போனும் டெட் ஆயிடுச்சு, அதான்
உங்ககிட்ட பேச முடியல அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு சரி இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இவ பதட்டமா டே அதையாண்டா கேக்குற, செக் போஸ்ட்ல இருந்த ஆபீசர் எங்க கூட வந்த எல்லாருமே கொண்டுட்டான், நான் மட்டும்தான் எப்படியோ உயிர் பொழைச்சு கப்பல்ல போயிட்டு இருந்தேன், பத்த கப்பல் புயல்ல மாட்டி நான் இருந்த அந்த கண்டெய்னர் தவறி கடல்ல விழுந்துருச்சு, சோ நான் ரெண்டு நாளா இந்த கண்டெய்னருக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றா. அப்ப ஹீரோவன் என்னமா சொல்ற, கரெக்டா இப்ப நீ எங்க இருக்க, ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்டா, இல்ல நான் எங்க இருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியலங்கிறா. அப்ப ஹீரோவத பாரு, நீ எதை நினைச்சு பயப்படாத, நான் கூடவே தான் இருக்கேன், கண்டிப்பா உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் திரும்பி வருவேன், எனக்காக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். அப்படி கட் பண்ண உடனே நம்ம ஹீரோனுக்கு பிரசவ வலி வர வந்துருது. அப்ப ஹீரோயினோ அவளோட வயித்துல கை வச்சு, இதை பாரு பாப்பா, அப்பா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் தயவு செய்து வெளியில வந்துடாதன்னு சொல்லிட்டு அந்த பேக்ல கொஞ்சமா பிரெட் இருந்துச்சு இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கிறா. அண்ட் ஒருவேளை ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ வந்துச்சு அப்படின்னா அதை அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல பிடிச்சு கண்டெய்னர் குள்ள இருக்கிற அந்த பெரிய பாக்ஸ் குள்ள போட்டு மூடிடுறா. அண்ட் அப்படியே வெளியில எட்டி பார்த்தா வெதர் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, ஒரு புயல் இவளை நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால மறுபடியும் இந்த கடல் கொந்தளிக்க இவ இருக்கிற அந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா அங்கட்டும் கட்டுமா ஆடிட்டு இருக்கு. அப்ப அவ இவளையும் இவளோட குழந்தைய காப்பாத்திக்க அந்த மரப்பெட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு கை கால அங்கேயுமா லாக் பண்ணி இருக்கமா பிடிச்சிக்கிறா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வரும், அந்த கால் எடுக்கலாமே பாக்குறப்போ கைத்தவரை அந்த போன் பத்தினா தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்ப அந்த போன் எடுக்கலாமே பார்த்தா இவ இருக்கிற அந்த கண்டெய்னருக்குள்ள நிறைய தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு, அதனால மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் மூடியில இருந்த அந்த ரப்பரை வச்சு இங்க இருக்கிற அந்த ஓட்டைகள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிரசவ ஒளி வந்துருது. அண்ட் இந்த டைம் அந்த வழியை இவளால தாங்கிக்கவும் முடியல, அதை கட்டுப்படுத்தவும் முடியல, அதனால நம்ம ஹீரோயினுக்கு இதே கண்டெய்னர்லயே ஒரு பெண் குழந்தை பிறந்துருது. ஆனா பிறந்த அந்த குழந்தையோட உடம்பு அசைவும் இல்ல, அது அளவ மாட்டேங்குது, அதனால ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு ஐயோ உனக்கு என்னாச்சு பிளீஸ் அழுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட முதுகுல தடவி கொடுக்க கடைசியா அந்த குழந்தை அழுதுருது. அண்ட் கடலுக்குள்ள அடிச்சிட்டு இருந்த அந்த புயலும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பிறந்த அந்த குழந்தைய ஒரு சின்ன பாக்ஸ் குள்ள தான் வச்சிருப்பா. அப்ப அந்த குழந்தை பிறந்தப்போ தொப்புள் கொடியோட சேர்த்து கொஞ்சம் சதை இருக்கும், அந்த சதையை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கா. போதா குறைக்கு என்ன ரீசன் தெரியலங்க, அந்த குழந்தை வேற பிறந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கு, பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது, அதனால ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு புரியாம அங்க இருக்கிற சாப்பாடு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இவன் நைட்டு தண்ணியில அந்த போனை தவற விட்டுருப்பா இல்லையா, அந்த போன் எடுத்து ஒர்க் பண்ணதான் செக் பண்ணி பாக்குறா, ஒர்க் ஆகல, இதனால ஹீரோயின் கடுப்பாயிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம முதல்ல அந்த கண்டெய்னருக்கு மேல நம்ம போகணும், அப்படி போனாதான் நம்ம இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சொல்லிட்டு இவ கையில ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மிஷினை வச்சு சதுரமா மேல உள்ள அந்த கண்டெய்னர்ல ஓட்டையை போட்டுட்டு இருப்பா. அப்ப அவளோட குழந்தை வேற விடாம அழுதுகிட்டே இருக்க, இதை பாரு பாப்பா நம்ம இந்த ஓட்டையை போட்டு வெளியில போனாதான் தப்பிக்க முடியும், கொஞ்சம் அமைதியா இருக்க, உனக்கு சேர்த்துதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றப்போ அந்த குழந்தை இன்னும் அழுதுகிட்டே இருக்கும். அப்ப அவ கோவத்துல அந்த குழந்தைய தூக்கி, ஏன் இப்படி பண்ற, பாலும் குடிக்க மாட்டேங்கிற, என்ன ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டேங்கிற, இப்படியே இருந்தா நம்ம ரெண்டு பேருமே செத்துருவோம் சொல்லிட்டு கத்துறப்போ இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, அதனால சாரி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அம்மா அது மாதிரி கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பதான் இவ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறா. அண்ட் அப்பதான் அவளோட உடம்புல ஒரு மாற்றத்தையும் ஃபீல் பண்றா, என்னன்னா அவன் முன்னாடி அந்த குழந்தைக்கு பாலை ஃபீட் பண்றப்போ இவளுக்கு அந்த பால் சுரந்திருக்காது, இப்பதான் அந்த பால் சுரக்குது, சோ அதனால அந்த குழந்தை இந்த டைம் சமத்தா பால குடிச்சிட்டு அப்படியே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கும் நிம்மதியா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ஃபீட் பண்ணதுனாலயும் நம்ம தெரியல அவளுக்கு பயங்கரமா பசிக்குது போல, அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டையை போட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த ட்ரில்லிங் மிஷின் கூட பேட்டரியில தான் ஒர்க் பண்ணும் போல, அதுல சுத்தமா சார்ஜ் போயிடுது, அதனால இவளும் கையை வச்சு அடிச்சு அந்த தகரத்தை உடைக்கலாமே ட்ரை பண்ணி பாக்குறா, முடியல. அண்ட் இவளோட உடம்புலயே எனர்ஜியே இல்ல, அதனால அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இவளோட உடஞ்சு போன பழைய போன் இருக்கும் இல்லையா, அந்த போன் லைட்டா ஆன் ஆகுற மாதிரி தெரியவும் இவளும் பேட்டர்ன் லாக்க போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா அது ஓபன் ஆகல அப்படிங்கிற கோபத்துல பைத்திய மாதிரி அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் கீழே தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கா. அண்ட் அப்பதான் அவகிட்ட இருக்கிற கத்தியும் கீழே விழும், அதை வச்சு இவ ட்ரில்லிங் மிஷின்ல ஓட்டையை போட்டா இல்லையா, அதோட கேப் அறுக்க ட்ரை பண்ண அதை அறுத்து அறுத்து இவளோட கையே கிழிஞ்சு போயிடுச்சு. அண்ட் நம்ம ஹீரோனுக்கு இப்ப செமையா பசிக்குது, அவளுக்கு சாப்பிட சாப்பாடும் இல்ல. அப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு கொடூரமான விஷயத்த பண்றா, என்னன்னா முன்னாடி ஒரு சீன்ல அவன் குழந்தை பிறந்தப்போ அந்த தொப்புள் கூடிய ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பா இல்லையா, அந்த பாக்ஸ் அங்க தண்ணியில மறந்துகிட்டு இருக்கும், சோ அதை பார்த்த வேற வழி கிடையாது, இதை சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும், நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த சதையை ஞம் ஞம்னு சாப்பிட்டு போறா. அண்ட் இதே டைம்ல அந்த கண்டெய்னருக்கு வெளியில வேற ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் வருது, என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய திமிங்கலம் ஆக்ரோஷமா அவங்க இருக்கிற அந்த பெட்டியை எடுத்துட்டு இருக்கு, இதனால பாவம் அந்த குழந்தைய ரொம்ப பயந்து போய் ஆள ஆரம்பிச்சிருது. அப்ப ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு ஒரு கட்டை எடுத்து அங்க உள்ள தகரத்தை அடி அடி நடிச்சு, உனக்கு என்ன வேணும், எங்களை ஏன் தொந்தரவு பண்றாங்கிறது போ போன்னு கத்தவும் கொஞ்ச நேரத்துல இந்த திமிங்கலம் அந்த இடத்த விட்டே போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை வச்சு தகரத்தை அறுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு கட்டத்துல அவ இருக்கிற அந்த கத்தியை பத்தினா திடீர்னு உடஞ்சு போயிடுது. அவள் தான் நம்ம ஹீரோயினுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. அண்ட் மேல இருக்கிற அந்த தகரத்தை தள்ளுறது கூட அவளுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வர அவளோட போன்ல சிம்ம போட்டு மறுபடியும் அந்த பேட்டர்ன் லாக்க ஓபன் பண்ண ட்ரை பண்றா, முடியல. அண்ட் அவ பாட்டில வச்சிருந்த தண்ணியும் தேர்ந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லங்க, இந்த இடத்துல இருந்து இருந்து அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி அப்படியே சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. அப்ப அவளுக்கு ஆப்போசிட்ல அவளோட இறந்து போன பொண்ணு வந்து நிப்பா. அவளை பார்த்த ஹீரோயினும், நோவா நீயா, மாமா அம்மா கிட்டவான் கூப்பிடுறப்போ, இல்லம்மா நான் வரமாட்டேன், அவங்க எல்லாம் நான் கூட்டிட்டு போனப்போ நீங்க என்ன வேடிக்கை தானே பாத்தீங்க, என்ன நீங்க காப்பாத்திருக்கணும்ல, ஏன் காப்பாத்துறேன்னு கேட்டா, ஆமா நான் உன்னை காப்பாத்திருக்கணும், இது என்னோட தப்புதாமா, பிளீஸ் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கெஞ்ச, இல்ல நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன், நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட உருவா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. அதாவது இவளோட மனசுக்குள்ள அந்த பொண்ணை காப்பாத்திருக்கணும்
அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கு, அதுதான் அப்படி இமேஜினேஷனா வெளியில வருது. அப்ப ஹீரோவோட இமேஜினேஷனும் வந்துட்டு இல்ல இது எதுக்குமே நீ பொறுப்பாக மாட்டே, இதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்ல திடீர்னு பாத்தினா ஹீரோயினோட முகத்துல நீர் சுட்டிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவ கண்டெய்னர்ல ஓட்ட போட்டு வச்சிருக்கா இல்லையா, அந்த ஓட்ட வழியா மழை தண்ணி உள்ள ஊத்திட்டு இருக்கு. சோ அதை பார்த்த ஹீரோயினுக்கு மறுபடியும் நம்பிக்கை பிறக்குது. அண்ட் முன்னாடி ஒரு பெட்டி முழுக்க அந்த பிளாஸ்டிக் டப்பாவா இருந்திருக்கும் இல்லையா, அந்த டப்பா எல்லாத்தையுமே உள்ள பெட்டியில அடுக்கி வச்சு அதுல இந்த மழை தண்ணியை பிடிச்சி அது எல்லாத்தையுமே சேஃபா ஒரு இடத்துல வைக்கிறா. பாத்தீங்களா, ஒண்ணுத்துக்குமே உதவாத பிளாஸ்டிக் டப்பா நினைச்சா அதுதான் இப்ப இவளோட உயிரையை காப்பாத்திட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு கையில இந்த பெட்டிகளை லாக் பண்ணிருந்த ஒரு பெரிய ரோப் இருக்கும் அதை எடுத்து அறுத்து வச்சா இல்லையா அந்த தகரம், அதுக்குள்ள விட்டுட்டு கொய்யால நீயா நானா போட்டு பாத்துருவோம் வான்னு சொல்லிட்டு அந்த கயிறு புடிச்சு இப்படி இழுப்பா பாருங்க. அதை பாக்குறப்போ சத்தியமா சொல்றாங்க, இது வரைக்கும் இந்த சர்வைவர் மூவில இது மாதிரி ஒரு சீனை நான் பார்த்ததே கிடையாது. அவ அப்படி இழுக்க இழுக்க வெளியில உள்ள அந்த சூரிய ஒளி அவளோட முகத்துல படுறப்போ ஒரு சந்தோஷம் அவளுக்குள்ள இருந்து வெளியில வரும் பாருங்க. உண்மையாவே சொல்றேன், படத்துல அந்த சீனை செம்மையா கன்வே பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தையும் கண்டெய்னரை விட்டு வெளியில வந்து பாக்குறப்போ அவ்வளவு பெரிய கடல்ல இவங்களோட கண்டெய்னர் மட்டும் தன்னந்தனியா போயிட்டு இருக்குது. அப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு கக்கா வர அதை தொடச்சி அந்த துணியை தண்ணியில போடுவா. அப்ப அதை இற நினைச்சு சில மீன்கள் அதை சாப்பிடறதுக்காக வரும். அதை பார்த்த ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியா வருது. அதாவது இவ ஒரு பெட்டியில நிறைய ஹெட்போன்ஸ் இருக்கிறத பார்த்தா இல்லையா, அந்த ஹெட்போன்ஸோட ஒயர் எல்லாத்தையுமே சட மாதிரி பின்னி அதுல ஒரு ஷார்ப்பான கம்பியை கனெக்ட் பண்ணி கீழே இருக்கிற அந்த மீன்களை குத்தி பிடிக்க ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அவ என்னதான் பல மணி நேரமா குத்தி குத்தி அந்த மீனை பிடிக்கலாமே பார்த்தாலும் ஒரு மீனை கூட இவளால பிடிக்க முடியல. அண்ட் கடைசியாட போங்கடான்னு சொல்லிட்டு டயர்டாய் மல்லாந்து படுகிறப்போ மேல ஒரு பிளைட் ஒன்று போயிட்டு இருக்கும். அதை பார்த்தவ அவசர அவசரமா கீழே ஓடி வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவியோட டிஸ்பிளே உடச்சு அதுல உள்ள கண்ணாடியை வச்சு மேல அந்த பிளைட்டுக்கு சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வத்துல இவ வெட்டி வச்சிருந்த தகரத்தை கவனிக்காம மேல வரப்போ அந்த ஷார்ப்பான தகர அவளோட தொடைய அப்படியே ரெண்டு துண்டா கிழிச்சிருது. ஆனா அதை கூட பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவ கையில இருக்கிற அந்த கண்ணாடியை வச்சு மேல அந்த பிளைட்டுக்கு சிக்னல் காட்டி பாக்குறா. ஆனா அந்த பிளைட்ல இருந்தவங்களுக்கு அந்த சிக்னல் போன மாதிரியே தெரியல. சோ அதுக்கப்புறம் சரி இந்த பிளானும் ஊத்திக்கிச்சு, முதல்ல நம்ம கிழிஞ்சு போன தொடையை தெப்போம்னு சொல்லிட்டு இங்க கீழே டிவி உடச்சா பாத்தீங்களா அதோட மெயின் போர்ட்ல இருந்து ஒரு சின்ன கம்பியை உடச்சு எடுத்து ஹெட்போன்ஸ்ல இருக்கிற காப்பர் வயரை அதோட சேர்த்து கட்டி இங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சரக்கு இருந்துச்சு இல்லையா அதை குடிச்சிட்டு கிளீன் பண்றதுக்காக அந்த காயத்திலே அந்த சரக்கை கொஞ்சம் ஊத்திட்டு அந்த ரண வேதனையை தாங்கிக்கிட்டு அவளோட தொடையில அந்த தையில அவளை போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஹெட்போன்ஸோட வயர்ஸை வச்சு அதை ஒரு வலை மாதிரி பின்னி அடுத்த நாள் காலையில அந்த கண்டெய்னர் மேல படுத்துக்கிட்டு அந்த வலையை கீழே போட்டுட்டு மறுபடியும் அந்த குழந்தையோட கக்காவை அந்த வலைக்குள்ள போடுறா. அப்ப மீன்களும் அதை சாப்பிடறதுக்காக வருது. அப்ப அதுல ஒரு மீன் கரெக்டா அந்த வலைக்குள்ள மாட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே சந்தோஷத்துல தலைக்கால் புரியல. அதுக்கப்புறம் பிடிச்ச அந்த மீனை பச்சையாவே சாப்பிடறா. அந்த கண்டெய்னருக்குள்ளயும் தண்ணி நிறைய வந்துட்டதுனால அதை அந்த குழாய் மூலமா வெளியில அமைச்சுக்கிட்டே இருக்கா. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, தினம் தினம் பிடிச்சு சாப்பிடுற அந்த மீன்களை தவிர மிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல பிடிச்சு வைக்கிறா. சோ இப்போதைக்கு நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றா, இவகிட்ட ஒரு நோட் இருக்கும், அந்த நோட்ல இது மாதிரி நாங்க இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி அதை அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் குள்ள போட்டு அதை கடல தூக்கி வீசுறா. ஏன்னா அப்படி மிதந்து போற அந்த பிளாஸ்டிக் டப்பாவை பார்த்து யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதை தூக்கி போட்டுட்டு இருக்கா. அண்ட் இப்படியே சில நாட்களோட இன்னையோட சேர்த்து நம்ம ஹீரோயின் இந்த கண்டெய்னருக்குள்ள மாட்டி 12 நாள் ஆகுது. அண்ட் இவளோட தொடையில இருந்து அந்த காயமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ் அந்த குழந்தைகிட்ட காமிச்சு இதுதான் அவனோட அப்பா, இதுதான் அவனோட பாட்டி, இதுதான் அவனோட அக்கான்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் குழந்தைகிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. அண்ட் கடைசியா அவனோட அக்கா நம்ம கூட இருந்திருக்கணும், அது இல்லாம போனதுக்கு ரீசன் நான் தான், ஏன்னா அவனோட அப்பா அவளை வீட்டை விட்டு வெளியில போக விடாதன்னு சொல்லியும் அவ கேக்குறாளேன்னு பாவப்பட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டுவான்னு நான் தான் வெளியில அனுப்பி வச்சேன். அந்த கேப்பில தான் அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் போக போக பயங்கரமா குளிருது. அதனால தொடர்ந்து இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ஹீரோயின் கிட்ட ஒரு பிளாஸ்க் இருக்கும், அதுக்குள்ள துணியை வச்சு அதுல சரக்கு ஊத்தி பத்த வச்சு அதுல இருந்து வெளிப்படுற ஹீட்டை வச்சு இந்த குழந்தைக்கு கதகதை போட்டுறா. அப்ப வெளியில ஏதோ ஒண்ணு இந்த கண்டெய்னர் மேல மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன சத்தது, ஒருவேளை லிமிட்ட தாண்டி இந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணி ரொம்பிடுச்சான்னு பார்த்தா அப்படி தண்ணியும் ரொம்பல. அதனால ஹீரோயின் சந்தேகத்துல அந்த கண்டெய்னருக்கு மேல வந்து பாக்குறப்போ இவ ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு பாக்ஸ்ல எழுதி போட்டா இல்லையா, அந்த பாக்ஸ் தான் கண்டெய்னர்ல மோதிக்கிட்டு இருக்கு. அண்ட் அப்ப உடஞ்சு போன ஹீரோயினோட போனுக்கு மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அப்ப இவ்வளவு அந்த கால் அட்டன் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறா முடியல. அண்ட் கடைசியா எப்படியோ அந்த கால் அட்டன் பண்ணி நிக்கோல் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேக்குதான்னு கேக்குறப்போ எனக்கு கேக்குதுமான்னு அவன் சொல்ல, சாரி நிக்கோல் எனக்கு சுத்தமா சிக்னல் கிடைக்கல, என்னோட போன் வேற உடஞ்சு போயிடுச்சா, அதான் என்னால உனக்கு கால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அண்ட் எப்ப என்ன காப்பாத்த வருவா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா பிளீஸ்னு கூப்பிடுறப்போ இல்லமா சாரி என்ன மன்னிச்சிரு, என்னால உன்னை காப்பாத்த வர முடியாதுங்கிறான். அப்ப அவ்வளவு நிக்கோல் நீ எங்க இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி பேசுறேன்னு கேட்டா இல்ல நான் உன்ன மாதிரியே அந்த மிலிட்டரி ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவங்க என்ன ஷூட் பண்ணிட்டாங்க, அண்ட் என்னோட உடம்புல இருந்தும் அதிகப்படியான பிளட் வெளியில போயிட்டு இருக்கு, சோ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன், அப்படி சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லவும் ஹீரோயினும் அழுதுகிட்டே நிக்கோல் நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது, நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றா. அப்ப ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்ற உண்மையாவா, ஆமா உண்மைதான், அதுவும் நீ கேட்டுக்கிட்ட மாதிரி அவளுக்கு நோவான் தான் பேர் வச்சிருக்கேன், பாப்பா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போன குழந்தையோட காதல வைக்கிறா. அப்ப ஹீரோவா ஹாய் செல்ல குட்டி
அப்பா அந்த டைம்ல உங்க கூட இருந்திருக்கணும், ஆனா இருக்க முடியல. ஆனா அப்பா உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா, நீ எப்பயாவது ரொம்ப வீக்கா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்த அப்படின்னா கண்ணை மூடி அப்படியே உன்னோட அம்மாவோட மடியில படுத்து தூங்க, உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அண்ட் அப்பா எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன், உன பாத்துட்டே தான் இருப்பேன்னு சொல்லவும், ஹீரோனோ நிக்கோல் ஏன் அப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு எதுவும் ஆகாதுரா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே, இல்லடி நான் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாத்துட்டேன், என்னால முடியல, இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, குழந்தைய நல்லா பாத்துப்பேன், இந்த இடத்த மட்டும் தப்பிச்சு போவேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்றப்போ ஹீரோனும் ப்ராமிஸ் பண்றா. அப்ப கரெக்டா பட்டான்னு ஒரு சவுண்ட் கேட்க அவள் தான் ஹீரோவோட சொல்லி முடிஞ்சு அவ செத்துட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோனும் கதறி கதறி எழுதிட்டு இருக்கா. அண்ட் இப்படியே சில நாட்கள் போக நம்ம ஹீரோயின் அந்த கண்டெய்னருக்குள்ள 26 நாட்கள் இருந்துறா. ஆனா அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியை பத்தினா இவ மார்க் பண்ண அந்த லிமிட்ட தாண்டி போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நம்ம ஹீரோயின் அந்த பச்சை மீனை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால அவளுக்கும் கொஞ்சம் உட முடியாம போயிடுச்சு. சோ அதனால இதுக்கு மேல கண்டெய்னருக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ கண்டெய்னருக்கு மேல வந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல இந்த கண்டெய்னரையும் நம்ப முடியாது இல்லையா, அது மூழ்க போகுது. சோ அதனால இவளுக்கு கிடைச்ச அந்த மரப்பலகை, இவ கிட்ட இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கப்பு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன போட் மாதிரி ஒண்ணு ரெடி பண்றா. எதுக்குன்னா நம்மளே செத்தாலும் பரவாயில்ல, நம்மளோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சின்ன போட்டையே ரெடி பண்ணிருப்பா. அண்ட் அப்பதான் இவளோட கண்டெய்னர்ல ஒரு பறவை வந்து உட்காரதையும் பாக்குறா. இதை பார்த்தவளுக்கு செம ஷாக்கு, ஏன்னா பொதுவா அந்த கரைகள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த மாதிரியான பறவைகள்லாம் வரும். அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த கண்டெய்னருக்கு மேல துணியை கட்டி காத்தடிக்கிற திசையில இந்த கண்டெய்னர் போற மாதிரி ஏதோ ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளோட கண்டெய்னரை பத்தினா ஆல்மோஸ்ட் முழுகிற நிலைமைக்கு போயிடும். அப்பதுக்குள்ள இவளோட மகளோட போட்டோ ஒண்ணு கிடக்கும், அதை எப்படியாவது எடுக்கணுமேனு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டு அதை எடுத்துட்டு மறுபடியும் மேல போலாமேனு பாக்குறப்போ கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்துருப்பான் இல்லையா, அது அங்குள்ள பாக்ஸ்ல தண்ணி மேல மதக்குது. சோ அதை பார்த்தவ அதை விடக்கூடாது, எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்க இவன் அந்த சாக்லேட்டை கூட எடுத்துட்டா. ஆனா அவளோட காலு கீழே இருக்கிற ரோப்ல சமத்தியா மாட்டிக்கிச்சு. அப்ப ஹீரோயினும் கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து எப்படியாவது அந்த ரோப்பா இருக்கலாமே ட்ரை பண்றப்போ அப்படியே இந்த மொத்த கண்டெய்னரும் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயினும் எப்படியோ ரோப்பா எடுத்துட்டு தண்ணிக்கு மேல வந்து பார்த்தா இவ குழந்தைக்காக ஒரு சின்ன போட்டை ரெடி பண்ணா இல்லையா, அந்த போட்டை இப்ப காணும். அவள் தான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே புரியல. நோவா நோவான்னு குழந்தையோட பேரை சொல்லி எவ்வளவு கத்தி பார்த்தாலும் பதிலுக்கு அந்த குழந்தை கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இப்ப போதா குறைக்கு நம்ம ஹீரோயின் அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிறப்போ அடிக்கடி ஒரு திமிங்கல வந்து அந்த கண்டெய்னர் மோதும் இல்லையா, அதே திமிங்கலம் இப்ப நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த திமிங்கலத்தை பார்த்தவ இதுதான் நம்மளோட குழந்தைய முழுகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த புடிச்சு கண்ணா பண்ணிட்டு அப்பதான் காட்டுறாங்க இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலங்க, உயிரோட தான் இருக்கு, அப்படியே அழகா அந்த படகுல தூங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த திமிங்கலம் குழந்தை கிட்ட போயிட்டு அப்படி தண்ணிக்கு மேல வந்து மூச்சு விடுறப்போ அந்த தண்ணி சாரல் மாதிரி அப்படியே குழந்தை மேல விடுது. இதனால தூங்கிட்டு இருந்த குழந்தைய கண் முழிச்சு ஆளாரமைக்க அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த குழந்தை கிட்ட போயிடுறா. கடைசியா பாருங்க, எதிரியா நினைச்ச அந்த திமிங்கலம் தான் ஹீரோயினுக்கு உதவி பண்ணிருக்கு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது, இன்னும் நம்ம ஹீரோயின் யாராவது நம்மள காப்பாத்த வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்கமா அந்த படக பிடிச்சபடி ஏற்படுத்திருக்கா. அது மட்டும் இல்ல, பிடிச்சு வச்ச மீன் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி அப்படியே தண்ணிலே விட்டுட்டு இருக்கா. ஏன்னா அப்பதான் அந்த மீனை தேடி பறவைகள் வரும், அந்த பறவைகளோட கூட்டத்தை பார்த்து யாராவது உதவி பண்ண வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் போக வானத்துல பாத்தீங்க ஒரு சில பறவைகள் பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இருக்கிற அந்த படகு மேல மொத்த பறவைகளும் மொக்க இதான் அந்த பக்கமா போர்ட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டு என்னது இந்த பறவைகள் எல்லாம் எதை போட்டு மொச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க படகு எடுத்துக்கிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா அங்க உள்ள குட்டி படகுல நம்ம ஹீரோயினோட குழந்தை மட்டும் தான் இருக்கும், அது கூட இருந்த நம்ம ஹீரோயினை காணும். அப்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த குட்டி படக மேல எடுத்து போட்டு உள்ள இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு ஐயோ பாவம் இவ்வளவு பெரிய கடல்ல இந்த குழந்தை தனியா என்ன பண்ணுது, இது கூட வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அப்பதான் அந்த படகோட சேர்த்து இருக்கிற அந்த கயிறை பாக்குறாங்க. அந்த கயிறை அந்த லேடி பிடிச்சி எழுக்கிறப்போ நம்ம ஹீரோயின் அந்த கயிறை சேஃப்டிக்காக அவளோட கையோட சேர்த்து கட்டி வச்சிருப்பா போல. சோ அதனால தண்ணிக்குள்ள போன நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கா. ஆனா அவளோட உடம்புல எந்த அசைவு இல்ல, செத்த பிண மாதிரி தான் கிடக்குறா. அப்ப அவங்களும் செயற்கை சுவாசத்தை கொடுத்து சிபிஆர் எல்லாம் பண்ணி எப்படியாவது ஹீரோயினை பழக்க வைக்கலாம்னு பாக்குறப்போ ஆரம்பத்துல அவளோட உடம்புல எந்த உணர்ச்சிகளும் இல்ல, ஆனா கடைசியா அவனால முடியும் எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்த அழுத்துறப்போ அப்படியே போன மூச்சு நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் வந்துருது. எப்படியோ அவளோட குழந்தைக்காக மறுபடியும் அவ உயிரோட திரும்பி வந்துட்டா. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. இப்ப ஹீரோயின் போயிட்டு இருக்கிற அந்த போட்டு பக்கத்துல உள்ள தீவை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் கடைசியாவ அந்த கடல்ல பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படியே கண் கலங்கி சிரிக்க இந்த இடத்துலயே நோ வேர் அப்படிங்கிற இந்த படம் முடியுது. எல்லாம் ஓகே, ஆனா அந்த டைரக்டர் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேங்க. என்னன்னா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்னீக்கர் சாக்லேட்டை கொடுத்துருப்பா இல்லையா, நீ கூட அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அயர்லாந்து போனதுக்கு அப்புறமா அந்த சாக்லேட்டை சாப்பிடுன்னு சொல்லிருப்பான். இப்ப அவ சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டா, அப்படி தப்பிச்சவ அழுதுகிட்டே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அப்படின்னா நம்ம ஹீரோ சொன்னதையும் செஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம ஹீரோ பத்திர நினப்பு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நமக்கு வந்திருக்கும். பட் எதனால இந்த மனுஷன் அந்த சீனை வைக்கல அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல, பட் வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். அவள் தாங்க அப்படியே இந்த படம் முடிஞ்சது. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். முடிஞ்ச லோக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.